நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ராஜா ஒருத்தன் ஞான தேடுதல் கொண்டவனாக இருந்தான். அதுக்காக உலக அறிவு, இயற்கை அறிவு அப்படின்னு எல்லாத்தையும் தான் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். பூமியில் மனிதர் தோன்றிய நாள் முதற்கொண்டு இன்னை வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆசைப்பட்டான். இயற்கையோட தோற்றம், அதோட பரிணாமம், அதோட இயக்கம் இப்படி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றான். அமைச்சர்களும் ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டாங்க. ஏராளமாக ஆட்கள்லாம் அமர்த்தப்பட்டு எல்லாம் சுவடி எல்லாம் கட்டுக்கட்டாக கொண்டாந்து குமிக்கிறாங்க. அப்படியே ஆயிரம் ஆயிரம் பிரதி அப்படியே அம்பாரம் மாதிரி அரண்மனையோட போய் குவிக்கப்பட்டிருக்கு. ராஜாவும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கான். இயற்கை தத்துவங்களையும் சாஸ்திரத்தையும் கற்றுக்கிறான். வருஷந்தான் ஓடுது, ஆனால் மனசு ஒன்றும் நிறைவுபட்டதாக ஒன்றும் தெரியல. இது அவனுக்கு அறிவு முழிவுபட்டதாகவும் தெரியல. தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இன்னும் நிறையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. சரி, இத்தனை நூலையும் படிக்கிறதுக்கு நான் பல ஜென்மம் எடுத்தால் கூட பத்தாவது போல் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். எத்தனை செல்வம் செலவானாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஏதாவது எளிய வழிமுறை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்ட்ட கேட்குறான். அமைச்சர்களும் அங்கங்கே விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க, நம்ம நாட்டிலேயே எல்லாத்தையும் அறிஞ்ச ஞானி ஒருத்தர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அவரை சந்தித்த அறிவு முழுமைப்படுறதுக்கு இதனாச்சும் வழி வகை கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவும் இந்த ஞானியை பார்க்குறதுக்கு அவரோட வீட்டை தேடி அப்படியே போயிட்டுருக்கான். சாமி, அறிவு வந்து முழுமைப்படணும், எனக்கு ஞானம் கிடைக்கணும், எல்லாத்தையும் அறிஞ்சவனா நான் மாறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறான். உடனே அதில் ஞானி கேட்குறாரு, அதுக்காக நீ இப்போ என்னப்பா செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை, தேடி தேடி ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கேன், அதனால் நிறைய அறிவை பெற்றா கூட மனசு மட்டும் முழுசாக அடைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல, மனம் இன்னும் நிறைவடைய மாட்டேங்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், இப்படி முயன்றால் நீ ஒருபோதும் ஒன்று முடிக்க முடியாது, இந்த ஜென்மம் போதாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் சாமி, அப்புறம் வேறு என்ன தான் செய்யட்டும், நான் இன்னும் வேகமாக தேடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் அவர் சொல்கிறாரு, நீ எத்தனை வேகமாக தொடரையோ அத்தனை வேகமாக இன்னும் தெரியாது நிறையா இருக்குங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். இன்னே அவன் திருப்பி கேட்குறான், ஐயா அப்போ நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும்ப்பா, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அரசர் வந்து, குருவே தயவு செஞ்சு எனக்கு அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால் நம்ம வந்து மனசை கொண்டு தான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியுது, அதை தாண்டி நம்மளால் எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. மனசுலங்கிறது வர்றது கூட அதுவும் தோன்றி தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற நம்மளோட மனசோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு நம்ம டோட்டலாக மனசில் சரணாகதி அடையிற தவிர தான் வேறு ஒரு வழியும் இல்லை. இதை தான் நம்ம அக சரணாகதினு கூட சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த சரணாகதியை கொடுக்குற புரிதல் தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு குரு நல்லா விளக்கமாக சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்ட அரசன் வந்து தன்னோட தேடுதலை விட்டுப்புட்டு அப்படியே மன அமைதி அடைஞ்சிடறான். அதனால் மனசுக்கு நம்ம விடுதலை கொடுத்துட்டா போதும், மனசு வந்து நம்மளுக்கு விடுதலையை தானாக கொடுத்துருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள